தேசிய கல்விக் கொள்கை நல்லது, தமிழிசை கருத்து. மத்திய அரசின் புதிய கல்வி முறைக்கு தமிழக அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு ஆதரவாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காணொலி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் அவர் இவ்வாறு பேசினார். நிகழ்வில் தமிழிசை மேலும் பேசியது, மனிதனின் உடல் மனம் ஆன்மா கல்வி. காந்தியின் இக்கருத்தினை நடைமுறைப்படுத்தும் வகையில் தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் மோடி தேசிய கல்விக் கொள்கையை நமக்கு அளித்துள்ளார். அது கல்வித்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உலகத்தரத்திலான பல்நோக்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்க முக்கியத்துவம் தருகிறது. மாணவ விருப்பத்துக்கு ஏற்ற தொழிற்கல்வியை பள்ளி அளவிலேயே கற்றுத்தரப்படும். கலை அறிவியல் என்ற பாகுபாடு இருக்காது. கரோனா தொற்று கல்வித்துறையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கல்வித்துறையை நவீனமயமாக்குவதற்கான வாய்ப்பாக அது அமைந்தது. இன்று வகுப்பறை கல்வி முறையிலிருந்து இணைய வழி கல்வி முறைக்கு நாம் மாறியுள்ளோம். அதற்கேற்ப ஆசிரியர்களும் தங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப ஆசிரியர்கள் பன்முக திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆசிரியர் பணி என்பது எதிர்கால பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு பங்காற்றும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. மற்ற எல்லா பணிகளுக்கும் ஆசிரியர் பணியே அடிப்படை. கல்வி கற்பிக்கும் போது அரசியல் சாசனம் முன்வைக்கும் அடிப்படை கடமைகளை போதிப்பது நல்ல குடிமக்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றவர் கூறினார்.